விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. நீ பாரு ராசா சாங்கு மாசா. மச்சாரி வர்ஷா பாக்குறதுக்கு தாங்க ரொம்ப சைலண்டா இருப்பா. அங்க வந்து அவ பண்ற அராஜகங்களா உங்களுக்கு தெரியாது, அநியாயத்துக்கு வாய் பேசுவா. சோ வர்ஷா, உங்களோட நீங்க எந்த அளவுக்கு வாய் பேசுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்டேஜ்ல வந்து பெர்ஃபார்மா பண்ணிடுறீங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். சோ இன்னைக்கு உங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேப்போம். எனக்கு போட்டியா கண்ணாடி போட்டுருக்கல நீ, சரி பாப்போம். ஜட்ஜஸ், வர்ஷாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? பிரசன்னா மாஸ்டர், வர்ஷா மாஸ்டர், உன்னோட ஹோல் சாங்ல அந்த ஃபர்ஸ்ட் சாங்ல ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப் இருக்கு தெரியுமா, டி எடி ஆண்டியா, அந்த மூமெண்ட் கிருஷ்ண பின்னணும்.
சஞ்சீவ் விட நீ ரொம்ப சூப்பராக கூலிங் கிளாஸ்ல. ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன், குழந்தை எல்லாரோடையும் அழகுதான், நான் ஒத்துக்கிறேன். கலா மாஸ்டர் வர்ஷா, ஃபேன்டாஸ்டிக் வர்ஷா, சூப்பர்பா பண்ண. என்னோட மெயின் காஸ்டியூம், கோரியோகிராஃபி அண்ட் நீ பண்ண ஸ்டைல் யாருக்குமே வராது. அந்த மாதிரி ஒரு அழகான ஸ்டைலில் கொண்டு போயிட்டு ரெண்டு சாங்கு கிழிச்சு பெடல் எடுத்து அப்படி கையில் கொடுத்துட்டு தான் பா டான்ஸு. ஹர்ஷா ஆர்த்தியே லேடி, சூப்பராக பண்ணிட்டேன், எக்ஸலன்ட், நோ வர்ட்ஸ். பிரபா மாஸ்டரோட ஸ்டைலே வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட். அவரும் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படி தான் சொல்ல முடியும். எப்படி பிரபுதேவா மாஸ்டர் ராஜு மாஸ்டர்லாம் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணாங்களோ எல்லா ஸ்டைல் தான், ஆனால் ஜட்ஜில் உட்கார வைக்க முடியாது. ஓகே, ஸோ வர்ஷா உங்களுக்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யாரை கேட்கலாம் வர்ஷா? கலா மாஸ்டர். ஃபுல் டைம் கொடுத்துருக்காங்க கலா மாஸ்டர். ஸோ பிரசன்ன மாஸ்டர் உங்களோட ஸ்கோர்